திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை நந்தவனத்தில் ஓர் ஆண்டி. தூரத்து பார்வைக்கு அது ஒரு நந்தவனம் போல் தோற்றமளிக்கும். உண்மையில் அது ஒரு நந்தவனம் அல்ல, இடுகாடு. பச்சை கொடிகள் பற்றி படர்ந்த காம்பவுண்ட் சுவரால் நாற்புறமும் சுற்றி வளைக்கப்பட்ட அந்த இடுகாட்டின் மேற்கு மூலையில் பனை ஓலைகளால் வேயப்பட்ட சின்னஞ்சிறு குடிசை ஒன்று இருக்கிறது. அதில்தான் ஆண்டி வசிக்கிறான். குடிசைக்கு முன்னே வேப்பமர கிளையில் கட்டி தொங்கும் தூளியில் அவன் செல்ல மகன் இருளன் சுகநித்திரை புரிகிறான். அதோ அவன் மனைவி முருகாயி வேலியோரத்தில் சுள்ளி பொறுக்கி கொண்டிருக்கிறாள். ஆம், ஆண்டிக்கு மனைவியும் மகனும் உண்டு. அவன் பெயர் மட்டும்தான் ஆண்டி. அவன் இருக்கும் அந்த இடம் தூரத்து பார்வைக்குத்தான் நந்தவனம். ஆண்டி ஒரு வெட்டியான். அவன் வாழும் இடம் இடுகாடு. அந்த மயான பூமிக்கு வரும் பிணங்களுக்கு குழி வெட்டுவது அவன் தொழில். அதற்காக முனிசிபாலிட்டியில் மாதம் 7 ரூபாய் சம்பளமும் அந்த இடுகாட்டிலேயே வசிக்க ஒரு வீடும் தந்திருக்கிறார்கள். ஆண்டி ஒரு மாதிரியான ஆள். பைத்தியமல்ல, மகிழ்ச்சி என்பது என்னவென்றே தெரியாத மனிதர்கள் எப்பொழுதும் குஷியாக பாடிக்கொண்டே இருக்கும் அவனை ஒரு மாதிரி என்று நினைத்தார்கள். அவன் உடம்பில் எப்பொழுதும் அலுப்போ சோர்வோ ஏற்படுவதே இல்லை. வயது 40 ஆகிறது. 20 வயது இளைஞனைப் போல் துருதுரு என்று இருப்பான். அர்த்தம் புரிந்தோ புரியாமலோ அவன் வாய் உரத்த குரலில் சதா ஒரு பாட்டை அலப்பிக்கொண்டே இருக்கும். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி குழி வெட்டும் வேலை இல்லாத சமயத்தில் அவன் நந்தவன வேலையில் ஈடுபடுவான். அவன் உழைப்பால்தான் அந்த இடுகாடு கூட நந்தவனமாகியிருக்கிறது. அவனுக்கு சோகம் என்பது என்னவென்றே தெரியாது. செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போதும் சரி, பிணங்களுக்கு குழி பறிக்கும் போதும் சரி, சலனமோ சங்கடமோ ஏதும் இன்றி உரத்த குரலில் கழுத்து நரம்புகள் புடைக்க அந்த பாட்டை தனது கரகரத்த குரலில் பாடுவான். அவனை பொறுத்தவரை அந்த பாட்டிற்கு அர்த்தம் கிடையாது, வெறும் பழக்கம்தான். அது புதைக்கும் இடம் ஆதலால் பெரும்பாலும் குழந்தைகளின் பிரேதம்தான் அங்கு வரும். 3 அடி நீளம், 3 அடி ஆழ குழிகள் வெட்டுவது ஆண்டிக்கு ஒரு வேலையே அல்ல. தலையின் இறுக கட்டிய முண்டாசுடன் வரிந்து கட்டிய வேட்டியுடன் கால்களை அகட்டி வைத்து கொண்டு நிற்பான். அவன் கையில் உள்ள மண்வெட்டி அனாயாசமாக பூமியில் விழுந்து மேற்கிளம்பும். ஒவ்வொரு வெட்டுக்கும் ஈர மண் மடிந்து கொடுக்கும், பூமியே புரண்டு கொடுக்கும். கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அந்த கூத்தாடி என்ற வார்த்தையை அழுத்தி அழுத்தி உச்சரித்தவாறு பூமியின் மார்பை அவன் பிளக்கும் போது அவனை யாராவது கண்டால் அந்த பாட்டின் பொருள் தெரிந்துதான் அவன் பாடுகிறான் என்றே எண்ண தோன்றும். உண்மையில் அந்த பாட்டுக்கு உரிய பொருள் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் அந்த பாட்டை எங்கு எப்பொழுது கற்றுக்கொண்டான்? நமக்கு தெரிந்த ஒவ்வொரு வார்த்தையையும் எங்கு எப்பொழுது நாம் கற்றுக்கொண்டு முதன் முதலில் உச்சரித்தோம் என்று சொல்ல முடியுமா? ஆனால் ஏதோ ஒரு விசேஷமான வார்த்தையை குறிப்பாக எண்ணினோமானால் நம்மில் எவ்வளவோ பேர் சொல்லிவிடுவோம். ஆண்டி இந்த பாட்டை எப்பொழுது எங்கு முதன் முதலில் கேட்டான் சற்று நினைவு கூர்ந்தால் அவனால் சொல்லிவிட முடியும். ஒரு நாள் காலை கயிற்றுக்கட்டிலில் உறக்கம் கலைந்து எழுந்த ஆண்டி தன் கண்களை கசக்கிவிட்ட பின் கண்ட காட்சி அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. குடிசை வாசலில் கிழிந்த கோரைப்பாயில் வழக்கத்திற்கு மாறாக இன்னும் உறக்கம் கலையாமல் தன்னை மறந்து கிடக்கிறாள் முருகாயி. அவன் தான் எழுந்த பின் அவள் தூங்கிக் கொண்டிருப்பதை கல்யாணமாகி இந்த 15 வருஷ காலத்தில் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. ஏ முருகாயே என்று குரல் கொடுத்தான். அவள் எழுந்திருக்கவில்லை, புரண்டு படுத்தாள். அவன் கயிற்றுக்கட்டிலை விட்டு எழுந்து அவள் அருகே சென்று அமர்ந்தான். உடம்பு சுடுகிறதோ என்ற நினைப்பில் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை முருகாயே என்று மறுபடியும் உலுப்பினான். மயங்கி கிறங்கிய நிலையில் முருகாயி கண்களை திறந்தாள். எதிரில் புருஷன் குந்தியிருப்பதை கண்டதும் எழுந்து உட்கார்ந்து பேந்த விழித்தாள். என்ன முருவாயே, உடம்புக்கு என்ன பண்ணுது என்று பதறினான் ஆண்டி. ஒன்றுமில்லை, கை காலெல்லாம் கொடைச்சலாக இருக்குது, உடம்பு பூரா அடித்து போட்ட மாதிரி கிருன்னு தலை சுற்றுது என்று சொல்லும்போதே கருத்த இமைகள் ஒட்டி ஒட்டி பிரிந்தன. கனா ஒன்று கண்டே. என்ன கனாப்புல? முருகாயி கண்களை கசக்கி விட்டு கொண்டே கொட்டாவி விட்டாள். கனாவில் ஒரு பூச்சி, கருப்பா சின்னதாக. அவள் உடல் ஒரு முறை குலுங்கிற்று. சொல்லும்போதே தேகம் சிலுக்குது மச்சான். அந்த கருப்பு பூச்சி நவுந்து வந்து என் கை மேலே ஏறுச்சு. ஏறின உடனே அது மஞ்சளாக மாறிச்சு. ஊஹூ, மஞ்சள் நிறமில்லை,
தங்க நரம் அப்படி ஒரு சொலிப்பு சொலிச்சுது. அது என் கையில் வந்து குந்திக்கிட்டு என்னை தின்னுடுன்னு சொல்லிச்சு. அப்புறம் தின்னுடுன்னு சொல்லிக்கிட்டே என் கையை கொறிக்க ஆரம்பிச்சது. எனக்கு என்னவோ புத்தி குழம்பி போய் ஒரு ஆவேசம் வந்துடுச்சு. சி, இந்த அல்ப பூச்சி வந்து என்ன தைரியமாக நம்மக்கிட்ட வந்து தின்னுடுன்னு சொல்லுது பாத்தியா? நாம் திங்க மாட்டோங்கிற தைரியம் தானேன்னு நினச்சி அவள் முகம் சிவந்தது, சுழித்தது. உடம்பெல்லாம் கூசுது மச்சான். அந்த பூச்சியை ரெண்டு விரலில் தூக்கி பிடிச்சு வாயில் போட்டு கசமுசான்னு மென்று அவள் சொல்லி முடிக்கவில்லை. குடலை முறுக்கி கொண்டு வந்த ஓங்கரிப்பு பிடரியை தாக்கி கழுத்து நரம்புகளை புடைக்க வைத்தது. தலை கனத்தது. மூச்சு அடைக்க கண்கள் சிவக்க, மச்சான் மச்சான் அந்த பூச்சி வவுத்துக்குள்ளே ஓடுது மச்சான். மறுபடியும் ஓர் பலத்த ஓங்காரம். அடி வயிற்றை பிசைந்து கொண்டே தலை குனிந்து உட்கார்ந்தாள். வாயெல்லாம் வெறும் உமிழ்நீர் சுரந்து ஒழுகியது. மச்சான் வவுத்துல பூச்சி. ஆண்டி புரிந்து கொண்டான். அவன் உடல் முழுவதும் இன்ப கிளுகிழப்பு ஓடி பரவியது. 15 வருஷமாய் வாய்க்காதது. எத்தனையோ காலம் நினைத்து பார்த்து ஏமாந்து இல்லை என்ற தீர்க்கமான முடிவில் மறந்தே போன பின் உடலை குலுக்கி குடலை முறுக்கி ஓங்கரித்தாள் முருகாயி. ஆ, அதுதான். ஆ ஆ முருகாயி, அதுதான். ஹா ஹா ஆண்டி சிரித்தான். குத்திட்டு தலை குனிந்து உட்கார்ந்திருந்த முருகாயியை உடலோடு சேர்த்து அணைத்து கொண்டு ஆண்டி சிரித்தான். ஹஹ, அதான் புள்ள, அதுதான். பலத்த ஓங்கரிப்புடன் வந்த சிரிப்பை தாங்க முடியாது தவித்தாள் முருகாயி. மச்சான் பௌத்த புரட்டுதே, தாங்க முடியலையே, ஐயோ என்று பதறினாள். சும்மா இருப்புள்ள, நம்ம வடிவேலு வைத்தியர்கிட்ட போய் எதனாச்சும் மருந்து வாங்கியாரேன் என்று மேல் துண்டை உதறி தோள் மீது போட்டுக்கொண்டு கிளம்பினான் ஆண்டி. முருகாயி சிரித்தாள். ஏ, சும்மா தானே இருமச்சான், யாராவது சிரிக்க போகிறாங்க. நீ படுற அவஸ்தையை பார்க்க முடியலையே புள்ள. நீ ஏன் பார்க்குற, அந்த ஆளை தள்ளி போய் நின்னுக்க. ஆண்டி மனசுக்குள் கும்மாளமிடும் மகிழ்ச்சியுடன் இடுகாட்டின் கேட்டருகே நின்றான். அப்போதுதான் அந்த சாலை வழியே சென்ற காவி தரித்த பண்டாரம் ஒருவன் தன்னை மறந்த லயத்தில் அந்த பாட்டை பாடியவாறு நடந்தான். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இதுவரை அனுபவித்தறியாத ஒரு புதிய உணர்வில் மகிழ்ச்சியில் லயித்து தன் நிலை மறந்து நின்ற ஆண்டியின் மனதில் தாள லயம் தவறாமல் குதித்தோடி வந்த அந்த பாட்டின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாய் பதிந்தன. அதை பதிய வைப்பதற்காகவே பாடுவது போல் அந்த பண்டாரம் அந்த 4 வரிகளையே திரும்ப திரும்ப பாடிக்கொண்டு நடந்தான். அன்று முதல் தன்னை அறியாமல் ஆண்டியும் அந்த பாடலை பாடி குதிக்க ஆரம்பித்தான். நந்தவனத்தில் ஓராண்டி. ஆயிரக்கணக்கான மனித உடல்கள் மாண்டபின் புதையுண்ட அந்த மயான பூமியில் ஒரு மனிதன் பிறந்தான். ஆண்டிக்கு ஒரு மகன் பிறந்தான். தாயின் கருவில் அவன் ஜனித்த அந்த நாளில் பிறந்த குதூகலம் ஆண்டிக்கு என்றும் மறையவில்லை. பொழுதெல்லாம் தன் செல்வ மகனை தூக்கி வைத்து கொண்டு கூத்தாடினான். நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் சவங்களுக்கு குழி பறித்த ஆண்டியின் கரங்கள் தன் செல்வ மகனை மார்போடு அணைத்து ஆற தழுவின. தனது மதலையை மார்புற தழுவி மகிழ்ந்த ஆண்டியின் கரங்கள் ஊரார் பிள்ளைகளின் சவங்களுக்கு குழி பறித்தன. ஊராரின் புத்திர சோகம் அவனுக்கு புரிந்ததே இல்லை. ரோஜா செடிக்கு பதியன் போடும் சிறுவனைப் போல பாட்டு பாடிக்கொண்டே குழி பறிப்பான். அருகில் இருக்கும் அந்த பச்சை சிசுவின் பிரேதத்தை பார்த்தும், அதோ பக்கத்தில் பீறி வரும் அழுகையை அடக்கி கொண்டு நிற்கும் அந்த தகப்பனை பார்த்தும் நெஞ்சில் ஈரமில்லாமல் பசையில்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறானே. சீச்சி, இவனும் ஒரு மனிதனா? அதனால்தான் அவனை எல்லோரும் ஒரு மாதிரி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். குழி பறித்து முடித்த பின் நேரே தன் குடிசைக்கு ஓடுவான். தூளியில் உறங்கும் இருளனை தூக்கி வைத்து கொண்டு கொஞ்சுவான், கூத்தாடுவான். அந்த மகிழ்ச்சிக்கு குதூகலத்திற்கு பாட்டிற்கு கும்மாளத்துக்கெல்லாம் காரணம் இருளன்தானா? 2 ஆண்டுகளுக்கு பின் எத்தனையோ பெற்றோரின் ஆனந்தத்துக்கு கனவுகளுக்கெல்லாம் புதைக்குழியாய் இருந்த அந்த இடுகாட்டில் மரணம் என்ற மாயை மறந்து ஜனனம் என்ற புதரில் மட்டும் லயித்து குதித்து கொண்டிருந்த ஆண்டியின் சொல்ல என்ன இருக்கிறது? இருளன் ஒரு நாள் செத்துப்போனான். வாடியிருந்து வரம் கேட்டு காத்திருந்து தவமிருந்து காலம் போன ஒரு நாளில், எதிர்பாராமல் நினைவின் நப்பாசை கூட அருந்து போன ஒரு காலமற்ற காலத்தில் வராமல் வந்து அவதரித்து ஆசை காட்டி விளையாடி கனவுகளை வளர்த்த இருளன்
எதிர்பாராமல் திடீரென்று இரண்டு நாள் கொள்ளையிலே வந்தது போல் போய்விட்டான். ஆசைகளையும் கனவுகளையும் பாழுக்கும் பொய்மைக்கும் பறிகொடுத்த முருகாயி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு புரண்டு புரண்டு அழுதாள். எத்தனையோ சோகங்களின் திரடுகள் கரடு தட்டி மேடிட்டு போன அந்த மயான பூமியில் தனது பங்கிற்காக அந்த தாய் ஒப்பாரி வைத்து அழுதாள். வேப்ப மரத்தடியில் கட்டி தொங்கும் வெறும் தூளியின் அருகே முழங்கால்களில் முகம் புதைத்து குந்தியிருக்கிறான் ஆண்டி. எங்கோ வெறித்த விழிகள், என்னென்னமோ காட்சிகள், எல்லாம் கண்டவை, இனி காண முடியாதவை. அதோ இருளன் வேலியோரத்தில் தவழ்ந்து சென்றதும் தூளியிலிருந்து உறக்கம் கலைந்த பின் தலையை மட்டும் தூளிக்கு வெளியே தள்ளி தொங்கவிட்டு கொண்டு கன்னம் குழையும் சிரிப்புடன் அப்பா என்று அழைத்ததும், செடிக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கும் போது அவன் அறியாமல் பின்னே வந்து திடீரென்று பாய்ந்து புறம் புள்ளி உடலை சிலிர்க்க வைத்து மகிழ்வித்ததும், எதிரிலிருக்கும் தட்டத்து சோற்றில் வேகமாய் தவழ்ந்து வந்து தனது பிஞ்சு கைகளை இட்டு குழப்பி விரல்களுக்கிடையே சிக்கிய இரண்டொரு பருக்கைகளை வாயில் வைத்து சுவைத்து சப்பு கொட்டி கைதட்டி சிரித்து கழித்ததும், நெஞ்சோடு நெஞ்சாய் கிடந்து இரவு பகல் பாராமல் நாளெல்லாம் உறங்கியதும், பொய்யா, கனவா, மருளா, பித்தா, பேதமையா? ஆண்டி சித்தம் குலைவுற்றவன் போல் சிலையாய் உட்கார்ந்திருந்தான். இருளன் தவழ்ந்து திரிந்த மண்ணெல்லாம், அவன் தொட்டு விளையாடிய பொருளெல்லாம், அவன் சொல்லி கொஞ்சிய சொல்லெல்லாம் ஆண்டியின் புலன்களில் மோதி மோதி சிலிர்க்க வைத்து கொண்டிருந்தன. அதோ குடிசையின் உள்ளே அந்த சிறு பாலகனின் சடலம் ஊதி புடைத்து கிடக்கிறது. வாயிலும் கண்களிலும் ஈக்கள் மொய்க்கின்றன. நெற்றியில் சாந்து பொட்டு கருத்து போன இதழ்களுக்கிடையே பால்மணம் மாறாத இளம் பற்கள் மின்னித் தெரிகின்றன. கையையும் காலையும் அகல விரித்து கொண்டு, ஆழ்ந்த நித்திரையோ? இல்லை, செத்துப்போய்விட்டான். வெகுநேரம் தன் செல்வ மகனின், இனிமேல் பார்க்க முடியாத மகனின் முகத்தை வெறித்து பார்த்தவாறே உட்கார்ந்திருந்தான். வேர்வை துளிகள் நெற்றியில் சரம் கட்டி நின்றன. மார்பை அழுத்தி பிடித்து கொண்டு மண்வெட்டியை எடுத்தான். கால்களை அகட்டி நின்று கண்களை மூடிக்கொண்டு மண்வெட்டியை ஓங்கி பூமியில் பதித்தான். நந்தவனத்தில் ஓராண்டி, அந்த பாட்டு அவன் பாடவில்லை. ஊரார் பிணத்துக்கு குழி பறிக்கும் போது மனசில் அரிப்போ கனமோ இல்லாமல் குதித்து வருமே அந்த பாட்டு. பாடியது யார்? மீண்டும் ஒரு முறை மண்வெட்டியை உயர்த்தி பூமியை கொத்தினான். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, மீண்டும் அந்த குரல். யாரது? புலன்களையெல்லாம் அடக்கிக் கொண்டு மீண்டும் மண்வெட்டியால் பூமியை வெட்டினான். மீண்டும் ஒரு குரல். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி. ஐயோ, அர்த்தம் புரிகிறதே! ஆண்டி மண்வெட்டியை வீசி எறிந்துவிட்டு திரும்பி பார்த்தான். தூணை பிளந்து வெளிக்கிளம்பிய நரசிம்ம அவதாரம் போன்று பூமியை புதைகுழி மேடுகளை பிளந்து கொண்டு ஒரு அழகிய சின்னஞ்சிறு பாலகன் வெளிவந்தான். கைகளை தட்டி தாளமிட்டவாறே ஆண்டியை பார்த்து சிரித்து கொண்டே பாடியது சிசு. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி. கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. குரல்கள் ஒன்றாகி பலவாகி ஏகமாகி சங்கமித்து முழங்கின. அந்த மயான பூமியில் எத்தனையோ காலத்திற்கு முன் புதையுண்ட முதற் குழந்தை முதல் நேற்று மாண்டு புதையுண்ட கடைசி குழந்தை வரை எல்லாம் உயிர் பெற்று உருப்பெற்று ஒன்றாக சங்கமித்து விம்மி புடைத்து விகசித்த குரலில், மழலை மாறாத மதலை குரலில் பாடிக்கொண்டு கைத்தாளமிட்டு அவனை சுற்றி சூழ நின்று ஆடின. வானவெளியெல்லாம் திசைகெட்டு தரிகெட்டு திரிந்து ஓடின. ஆண்டி தன்னை மறந்து வாய்விட்டு சிரித்தான். அதோ அவன் இருளனும் அந்த பாலகர் நடுவே நின்று நர்த்தனம் புரிகிறான், தாளம் போடுகிறான், பாட்டு பாடுகிறான். என்ன பாட்டு தெரியுமா? நந்தவனத்தில் ஓர் ஆண்டி. அடைத்து புடைத்து நெருக்கி கொண்டு ஓடும் சிசுக்களின் மகா சமுத்திரத்தில் தன் இருளனை தாவி அணைக்க ஓடினான். இருளனை காணோம், தேடினான், காணோம், இருளனை மட்டும் காணவே காணோம். அந்த சிசுக்கள் யாவும் ஒன்று போல் இருந்தன. என்னுடையது என்றும் இன்னொருவனுடையது என்றும் அவன் என்றும் அதுவென்றும் இதுவென்றும் பேதம் காண முடியாத அந்த சமுத்திரத்தில் இருளனை மட்டும் எப்படி இனம் கண்டுவிட முடியும்? ஆண்டி தவித்தான். ஆ, என்ன தவிப்பு, என்ன தவிப்பு! பன்னீர் மரத்தடியில் பிள்ளையின் பிணத்தருகே முகம் புதைத்து விழுந்து கிடக்கும் ஆண்டியை கண்டு பதறி அடித்து கொண்டு ஓடினாள் முருகாயி. அவனை புரட்டி நிமிர்த்தி மடிமீது வைத்து கொண்டு கதறினாள். அவன் விழிகள் மெல்ல திறந்தன. தெய்வமே, அவனுக்கு உயிர் இருந்தது. அவன் சாகவில்லை.
இன்னும் கூட அவன் அந்த நந்தவனத்தில்தான் வாழ்கிறான். ஆனால் முன்போல் இப்போதெல்லாம் பாடுவதில்லை. இடுகாட்டிற்கு வரும் பிணங்களை பார்க்கும் போதெல்லாம் கோவென்று கதறி அழுகிறான். ஊராரின் ஒவ்வொரு சோகத்திற்கும் அவன் பலியாகிறான். ஆனால் இப்பொழுதும் ஊரார் அவனை ஒரு மாதிரி என்றுதான் சொல்லுகிறார்கள். இந்த கதை 1958 திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது. நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.